இயற்பெயர்கள் மாணவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல 11 வகுப்பு நம்ம நியூ சிலபஸ் புக்ல 3 பாடத்துல 9 சம் பார்க்க போறோம். இதுவரைக்கும் 8 சம் பார்த்துருக்கிறோம், அடுத்து நாம 9 சம் பார்க்க போறோம். இந்த 9 சம் ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சு அந்த கேள்வியினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம கணக்கப்படலாம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, கால்பந்து வீரர் ஒருவர் 0.8 kg நிறையுடைய ஒரு கால்பந்து வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா உதைக்கிறாரு. உதைச்ச பிறகு அது எவ்வளவு திசைவேகத்துல போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 12 m/s திசைவேகத்துல போகுது. அந்த கால்பந்து வந்து அந்த கால்பந்து வீரர் எவ்வளவு நேரம் அந்த அவருடைய காலுக்கும் அந்த பந்துக்கும் இடையே அந்த தொடு நேரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1/6 pulse, அதாவது ஒரு வினாடியில 1/6 pulse மட்டும்தான் அந்த தொடு நேரம் இருந்துச்சு அப்படின்னா அவர் அந்த கால்பந்து வீரர் பந்தின் மீது செலுத்திய சராசரி விசை என்ன? இதுதான் கேள்வி. சரிங்களா, கேள்வி சரியா புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா நம்ம கணக்கு போட ஆரம்பிக்கணும். சரிங்களா, அடுத்தது இந்த சம்பளம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு பந்தோட நிறை கொடுத்துருக்காங்க, பந்தின் நிறை யாரு சமம் 0.8 kg. சரிங்களா, ரெண்டாவது பந்தின் தொடக்க திசை வேகம், பந்து வந்து கோயில்களில் தான் இருக்கு அவர் உதயத்துக்கு முன்னாடி இல்லையா, அப்போ அதோட தொடக்க திசை வேகம் U வந்து கண்டிப்பா 0 இருக்கும் இல்லைங்களா. அடுத்தது அவர் பந்தை வந்து உதச்சுட்டாரு, உதச்ச பிறகு பந்து வந்து எவ்வளவு திசை வேகத்துல போயிருக்குன்னு சொல்லிட்டு 12 m/s அதை எழுதியிருக்கேன். அடுத்தது பந்துக்கும் கால்பந்து வீரருடைய காலுக்கும் இடையே நேரம் டி வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒரு வினாடியில 1/6 pulse இருக்காங்க. சரிங்களா, அது எழுதியிருக்கேன். சோ கண்டுபிடிக்க வேண்டியது சராசரி விசை எஃப் ஆவரேஜ் என்ன அதான். சரிங்களா, இப்ப நம்ம கணக்கு போடலாமா? இந்த எஃப் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். சரிங்களா, எஃப் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டெல் பி டிவைடட் பை டெல் டி. சரிங்களா, இந்த டெல் பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உந்த மாறுபாடு, உந்த மாறுபாடு டிவைடட் பை என்னது அந்த தொடு நேரம், இறுதி ஃபைனல் மொமெண்டம் அது வந்து பாத்தீங்கன்னா PF னு சொல்றோம். அது PI அப்படிங்கிறது இனிஷியல் மொமெண்டம், அதாவது தொடக்க நிலை உந்தம். சோ இறுதி உந்தத்தை கண்டுபிடிக்கணும், தொடக்க உந்தத்தை கண்டுபிடிக்கணும், அதுல இருந்து இறுதி உந்தத்துல இருந்து தொடக்க உந்தத்தை கழிச்சோம்னா நம்மளுக்கு உந்த மாறுபாடு கழிச்சிடும். சரிங்களா, இப்போ இறுதி உந்தம் என்னன்னு கண்டுபிடிங்க PF. பொதுவா நம்மளுக்கு சமன்பாடு தெரியும் P சமம் MV, அது சமன்பாடு தெரியும், உந்தம் ஈக்குவல் டு நிறை இன்டு திசைவேகம், அந்த சமன்பாடு தெரியும். அப்போ PM ஈக்குவல் டு M இன்டு V. இங்க M நிறை எவ்வளவு கொடுத்தாங்க பாருங்க 0.8 kg, அப்போ 0.8 போட்டுக்கிட்டேன். V திசைவேகம் PM அதாவது உதைத்த பிறகு. சரிங்களா, எவ்வளவு திசைவேகம் கொடுத்து பாருங்க 12 m/s, அப்போ நான் என்ன பண்றேன் 12 முன்னாடி அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம 0 போட்டோம்னா நமக்கு என்ன ஆயிடுது 0. எப்போ இந்த தொடக்க நிலை வந்து நமக்கு 0 ஆயிடும். இப்போ உந்த மாறுபாடு கண்டுபிடிக்கலாமா? உந்த மாறுபாடு நம்ம ஏற்கனவே இங்க சொல்லிருக்கோம் டெல் பி சமம் பிஆர் மைனஸ் பிஐ இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு நமக்கு 9.6 மைனஸ் 0 ஈக்குவல் டு 9.6 அதோட அளவு வந்து கிலோகிராம்
மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன்னு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாறுபாடு. அப்ப நம்ம இந்த மாறுபாடு கண்டுபிடிச்சிட்டோம். தொழில் நேரம் ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம சப்ஸ்கிரிப் பண்ணலாமா? சப்ஸ்கிரிப் பண்ணலாம். நம்மளுக்கு தேவையான விடை கிடைச்சிடும். அப்போ எஃப் ஆவரேஜ், அதாவது சராசரி திசை, சராசரி விசை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டெல் பி டிவைடட் பை டெல் டி. டெல் பி எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்க? 9.6 கண்டுபிடிச்சிருக்க. டெல் டி எவ்வளவு? 1/6 சரிங்களா. டெல் டி வந்து ஒரு 57.6 நாம இந்த மாதிரி வந்து சராசரி விசையை வந்து, சோ இந்த சராசரி விசையை தான் கால்பந்து வீரர் அந்த பந்தின் மீது செலுத்தியிருப்பார் சரிங்களா.